கொடுக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைத்தது. அதையும் இவன் தான் கெடுத்தான். கருணாநிதியிட்ட கேட்டாங்க, அப்போ மூப்பனார் பிரதமர்னு பேப்பரில் செய்தி வந்துட்டு இருக்கு. கருணாநிதியிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு அந்த ஆசை இல்லையான்னு சொன்னால் இவன் சொன்னால், என் உயரம் எனக்கு தெரியும்னா. அப்போ மூப்பனாருக்கு உயரம் இல்லைங்கிறான். மூப்பனாரும் கருணாநிதியும் ஒரே விமானத்தில் டெல்லிக்கு போனாங்க. விமானத்தினுடைய படிக்கட்டில் இடது பக்கம் கருணாநிதி பிடிச்சிட்டு ஏறுறான், வலது பக்கம் மூப்பனார் பிடிச்சிட்டு ஏறுறார். திமுக காரன் பூரா விமான நிலையத்தில் போய் ஆக்கிறாத, ஒரு காலையும் இவனை பிரதமர் ஆக்கிறாதுன்னு சொல்கிறான் கை அசச்சு அசச்சு. கருணாநிதிக்கு புரியுது, அவனும் சொல்கிறான், ஆக்கவே மாட்டேன், குழி தோண்டிட்டு தான் வருவேன்னு. இவனும் போகிறான், தோண்டிட்டான். தேவகவுடா பிரதமர், தேவகவுடா பிரதமராக முகம் கொடுத்தவன் நீ, முட்டு கொடுத்தவன் நீ, அவனுக்கு முகவரி வாங்கி கொடுத்தவன் நீ. காவேரி தண்ணீர் பிரச்சனையில் தமிழகத்திற்கு தொடர்ந்து வஞ்சனை செய்யக்கூடிய அந்த நெஞ்சகம் உள்ளவரை நீ பிரதமராக முடிச்சூட்டுகிற பொழுது, காவேரி தண்ணீர் பிரச்சனையில் தமிழகத்திற்கு நீங்களின் மேல் நியாயம் வழங்குவதற்கு உத்தரவாதம் தந்தால் தான் உங்களை பிரதமராக்க முடியும் என்று ஒரு வார்த்தை சொன்னீங்க. ஒரு வார்த்தை உன்னை உட்கார வைக்க போது பிரதமர் ஆசனத்தில், நீ இந்தியாவின் பிரதமராக இருக்கணும், தமிழகத்தை வஞ்சிக்க கூடாதுன்னு சொன்னியா? சொல்லலையே. அவன் பிரதமரான மாத்திரத்திலே பெங்களூரிலே ஒரு பெரிய மின் நிலையத்தை உருவாக்கினான். கர்நாடகத்தின் தேவைகள் முழுவதையும் அந்த மின் நிலையத்தின் மூலமாக இன்றைக்கு அவர்கள் சரி செய்து கொண்டிருக்கிறார்கள். என் பெருமைக்குரியவர்களே, தென்னகம் முழுவதும் இருக்கிற ரயில்வேயை ரெண்டு பகுதியாக்கியதை, ஒரு பகுதிக்கு தலைநகரமாக பெங்களூரை பிரதமராக இருந்த காலத்திலே மாற்றினான் தேவகவுடா. தமிழகம் ரயில்வேயில் வந்திக்கப்பட்டது. ஆல்மாத்தி அணையினுடைய உயரத்தை உயர்த்துவதற்கு 700 கோடி ரூபாயை கொட்டி கொடுத்தான் தேசத்தின் பிரதமராக இருந்த கவுடா. 70 கோடி ரூபாயை சர்வதேச வங்கிகளில் இருந்து ஆல்மாத்தி அணையை உயர்த்துவதற்கு வாங்கி கொடுப்பதற்கு பரிந்துரை செய்தான் தேசத்தின் பிரதமர் கவுடா. காவிரி மக்களினுடைய கண்ணீர் கதையை தெரிந்து கொள்வதற்கு காவிரி கரையோரம் வந்த சிதோஷ் முகர்ஜி, முப்போகம் அடைந்த பூமியில் தமிழர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்த்த பொழுது தமிழர்களின் நிலை கண்டவர் பதறினார், கதறினார். மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடி இருந்து குளிர்ந்து சாப்பிட்ட குடும்பங்கள் எலிக்கறி தின்று கொண்டிருந்தது, நண்டு தின்று கொண்டிருந்தது, கூழ் குடித்துக் கொண்டிருந்தார்கள். இதுதான் நாங்கள் குடிக்கிற கூழ் என்று கொடுத்தார்கள், வாங்கி குடித்தார். 10 ரூபாய்க்கு ஒரு துண்டு வாங்கி போட்டார்கள். எங்களுக்கு நியாயம் வழங்க வந்த நீதியரசர் வந்திருக்காரு. 25 ரூபாய்க்கு ஒரு சந்தன மாலை வாங்கி நீதிபதிக்கு போட்டாங்க. அவர் நிலைமையை பார்த்துவிட்டு நியாயம் வழங்குவதற்கு அவர் கனவு கண்டு கொண்டிருந்த காலத்தில் தேவகவுடா பிரதமரானானே, இவன் சொன்ன அன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இருந்து லஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு நீதி அரசர் மீது அன்னைக்கு குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசினான் தேவகவுடா. தமிழ்நாட்டு மக்களிடமிருந்து லஞ்சம் வாங்கினேன் என்று குற்றம் சாட்டியவரை தேசத்தின் பிரதமராக வந்ததற்கு பிறகு இந்த நீதிபதி ஆசனத்தில் உட்கார்ந்திருப்பதில் பொருள் இல்லை என்று கருதி தேவகவிடா பிரதமரான பொன் வேளையிலே நீதிபதி பதவியை வெளிநீர் சிந்திக்கொண்டு அன்றைக்கு ராஜினாமா செய்தார் சிதோஷ் முகர்ஜி. நான் கருணாநிதியை கேட்கிறேன், அன்னைக்கு நீ உடனடியாக அந்த நீதிபதி பதவியை ராஜினாமா செய்வதை நிறுத்தி இருப்பதற்கு ஒரு துரும்ப தூக்கி போட்டிய இல்லையே? இன்னைக்கு நாங்கள் தீர்ப்பு வாங்கிட்டு வந்துட்டோமே, ஜனவரியில் வந்துடும் கெசட்டு, கெசட்டில் வெளியிட்டுருவாங்க. உச்சநீதிமன்ற நடவடிக்கை தொடங்கிவிட்டது. கர்நாடகத்து வக்கீல் சொல்றான், என்ன சொல்றான், காவிரி தண்ணீர் பிரச்சனையில நாங்க வந்து கெசட்ல வெளியிடுவதற்கு ஒப்புதலை தெரிவித்தால் பிரச்சனை வரும். பிரச்சனை என்ன வரும், என்ன வரும் பிரச்சனை? சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகிற நாட்டில் பிரச்சனை வந்துரும்னு பேசலாமா? அவர் ராணுவம் எதுக்குடா இருக்கு, போலீஸ் எதுக்கு இருக்கு, அப்படின்னா கவர்மெண்ட் எதற்கு, கட்டுக்காவல் எதற்கு? பிரச்சனை வரும்னு சொல்லி சமாளிக்கிற காவிரி தண்ணீர் பிரச்சனை எம்ஜிஆர் காலத்திலும் இருந்தது. காவிரி டெல்டா உள்ளவர்கள் கண்ணீர் விடுக்கிறார்கள், என்னடா செய்யலாம்னு தலைவர் யோசிக்கிறாரு. ஒருத்தருட்டையும் ஒரு நாள் சொல்லல, விடியற் காலை பொதுப்பணித்துறை அதிகாரி அழைச்சிட்டு யார்கிட்டையும் சொல்லிடாதேன்னு பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு தெரியாமலே மீனம்பாக்கம் விமான நிலையம் வந்து ஓபன் டிக்கெட் எடுத்துட்டு பெங்களூர் விமான நிலையத்தில் போய் தலைவர் இறங்கிட்டார் எம்ஜிஆர். இந்தியாவில் நட்சத்திர தகுதி உள்ள தலைவன், அப்பா, அளக்க முடியாத அழகுக்குரியவன், ஆராதனைக்குரியவன். தேக்கு மரம் உடலை தந்தது, சின்ன யானை நடையை தந்தது,
பூக்களெல்லாம் சிரிப்பை தந்தது, பொன்னல்லவோ நிறத்தை தந்தது என்று கவிஞர்களின் கற்பனைக்கு எட்டாத கந்தர்வ பேரழக ஒரு தனி மனிதனாக போய் நிற்கிறார் பெங்களூர் விமான நிலையத்தில். விமான நிலையம் பரபரப்படைஞ்சதை பார்த்த உடனே சிட்டடம் பிறந்து வாடகைக்கார் பிடிச்சிட்டு முதலமைச்சர் வீடு குண்டரா வீட்டு வாசலில் போய் எம்ஜிஆர் நிற்கிறார். வாடகைக்காருக்கு வாடகையை கொடுத்துட்டு அங்கே போய் வாசலில் நிற்கிறார். அந்த முதலமைச்சருக்கு பாதுகாப்பு அதிகாரி எம்ஜிஆரை பார்த்தோன்னே பயந்துட்டான். ஐயா நீங்கள் வர்ற தகவல் யாரும் என்கிட்ட சொல்லலையா, நேற்றுக்கு ஒரு 6 ஓன்ஸ் அடிச்சிட்டேன் அதில் மறந்துட்டேன்னு தெரியலை, மன்னிச்சுக்கிடுங்கன்னா. எம்ஜிஆர் கூல் டவுன், நான் வர்ற தகவல் யாருக்கும் சொல்லலைன்னு சொல்லி முதலமைச்சர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லி முதலமைச்சர் அவன் தூங்கி கிடக்கான் குண்டராவ், அவன் பைஜாமாவை இழுத்து கட்டிட்டு, அண்ணா நீ வர்றது எனக்கு யாரும் சொல்லலைன்னா நான் விமான நிலையத்துக்கே வந்திருப்பேன்னா, நானும் கொஞ்சம் போதையில் நேற்றுக்கு மறு மாதிரி ஆகிப்போச்சேன்னா அவன் உளறான். நண்பன் வீட்டுக்கு வர்றதுக்கு எதுக்கிட்டா தகவல்ன்னு அவன் தோளில் கையை போட்டுட்டு அந்த வீட்டில் போய் நடுக்கூடத்தில் உட்கார்ந்துருக்க முதலமைச்சர் அவருடைய அம்மாவும் உபசரிக்க வெந்நீரும் பன்னீரும் கலந்து புரட்சி தலைவருக்கு குளிக்க சொல்லி எம்ஜிஆர் விரும்பி சாப்பிடுகிற இடியாப்பம், எல்லா காய்கறிகளையும் போட்டு வேக வைத்து தேங்காய் பால் உப்பு மிளகு மஞ்சள் போடுகிற நல்ல சத்துள்ள உணவு, சொதி என்கிற குழம்பு வச்சு இளநீரும் வைத்து காலை உணவு எம்ஜிஆருக்கு தயார் செய்து சாப்பிடுறதுக்கு டைனிங் டேபிளில் அந்த தலைவன் உட்கார வச்சு அவர் சேரில் உட்கார்ந்துருந்தால சாப்பிடாம கன்னத்தில் கை வச்சிட்டு இருந்தார். முதலமைச்சருக்கு அம்மா சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு வற்புறுத்தினால முதல்ல தண்ணி தாங்கன்னு கேட்டார். தண்ணி தான் டம்ளரில் வச்சுருக்குமேன்னு டம்ளரை நீக்கினாங்க. இந்த தண்ணீருக்காக இவ்வளவு தூரம் வந்தேன், கண்ணீர் சிந்தும் காவிரிக்கரை உழவர்களுக்கு தண்ணீர்கல்லவா வந்தேன்னு சொன்னால 205 டிஎம்சி தண்ணீர் தமிழகத்திற்கு திறந்து விடப்படும் என்று முதலமைச்சர் உத்தரவு போட்ட பிறகு சாப்பாட்டில் கை வைத்தான் சரித்திரம் போற்றுகிற எங்கள் மன்னாதிமன்னன் எம்ஜிஆர். அதனால தான் அவர் இன்றைக்கு இல்லாவிட்டாலும் உயிரோடு இருப்பதாக நாம் கருதுகிறோம். நீ உயிரோடு இருந்தாலும் செத்தவர்களின் பட்டியலில் இருக்கிறாய். அதே அப்ரோச், அதே ராஜதந்திரம், அதே அணுகுமுறை. உச்சநீதிமன்றம் சொல்கிறது கர்நாடக முதலமைச்சரும் தமிழக முதலமைச்சரும் காவிரி பிரச்சனையை மனம் விட்டு பேசினால் என்ன, இந்தியா ஒரு நாடுதானே, பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் முதல்வர் என்பது உண்மைதானா, சிந்து நதியின் மிசை நிலவி நிலையை சேர நாட்டிலும் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டி சைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம் என்று சொன்னது நிஜம்தானா, சிங்கமராட்டி கிரதம் கவிதை கொண்டு சேலத்து தந்து பரிசளிப்போம் என்று பாரதி சொன்னது உண்மைதானா, காசி நகர் புலவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கு ஒரு கருவி செய்வோம் என்று அவன் கனவு கண்டது உண்மைதானா, வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளை பயிர் செய்வோம் என்று சொன்னானே பாரதி, அது உண்மைதானா, நாகர்கோவில் இருந்து ஸ்பெஷல் ட்ரெயின் போகுது பெங்களூருக்கு, தூத்துக்குடியில் இருந்து மைசூருக்கு தினசரி ட்ரெயின் போகுது, ஒவ்வொரு மாவட்ட தலைநகரில் இருந்து நிக்கு பெங்களூருக்கு ஆம்னி பஸ் புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறது, காடு விற்று கரும்பு தோட்டம் விற்று கையில் கிடக்கிற வளையலை விற்று பிஇ பட்டம் பெற்ற நம் வீட்டு பிள்ளைகள் எல்லாம் பெங்களூரில் வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்தில் பெங்களூர் எங்களூர், கோலார் தங்கவயல் எங்கள் வயல், கொள்ளைகால் பட்டு எங்கள் பட்டு, ரெண்டு மாநிலத்திற்கான இணக்கம் பிணக்கமாக மாறிவிடுமானால் இழப்பு தமிழர்களுக்குத்தான். புரட்சி தலைவி புரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார். ரெண்டு மாநில முதலமைச்சர்கள் மனம் விட்டு பேசட்டும், டெமோக்ரசி மீன்ஸ் டிஸ்கஷன், விவாதம் செய்யலாம், வட்ட மேசை தூக்கி போடுங்கள், காவேரி தண்ணீர் பிரச்சனையில் வளைகாப்பு வைபவம் நடக்கட்டும் என்று ஒரு வாசலை திறந்து வைத்தது உச்ச நீதிமன்றம். குடிசைவார்க்கில்லை பருவம் என்றான் வள்ளுவன், காவிரி நமக்கு புகுந்த வீடு, பெண் வீட்டுக்காரர்கள் பணக்காரர்களாக இருந்தாலும் மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள் வசதி குறைவர்களாக இருந்தாலும் பெண் கொடுத்தவர்கள் மாப்பிள்ளை வீட்டுக்கு கொஞ்சம் அடங்கித்தான் இருக்கணும், இதுதான் நம்ம சம்பிரதாயம். மாப்பிள்ளை வீட்டில் ஒன்றும் இருக்காது, நம்ம பெண்ணை அங்கே கொடுத்துருக்கோம், நம்ம தான் கொஞ்சம் அடங்கி இருக்கணும்னு நினைப்பமே, நமக்கு காவிரியால் நமக்கு தேவை இருக்கு, நம்ம தான் வலிய போகணும்னு சொல்லி நம்முடைய தாய் பெங்களூர் செல்லுகிறாள். பாதுகாப்பு வளையத்தில் இருந்து தீர வேண்டிய தலைவி, பாதுகாக்கப்பட வேண்டிய தலைவி, உங்களை போல் என்னை போல் தன்னம் தரியாக வருவதற்கான வாய்ப்பு மறுக்கப்பட்ட தலைவி,
தமிழகத்திற்காக தவம் இருக்கிற அந்த தங்கத் தாரகை மான்